ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் குக்கிங் வித் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபைவ் ஸ்டாரை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபினா ஃபைவ் ஸ்டார் பஜ்ஜி. ஆமாங்க, கடைக்கு போயிட்டு 60 ரூபாய் 70 ரூபான்னு கொடுத்து க்ரீம் ஃபீல்டு டோனட் வாங்கி சாப்பிட்றோம். ஃபைவ் ஸ்டார் மைதா முட்டை இந்த மூணே பொருள் இருந்தால் போதுங்க, வீட்டிலே சூப்பரான க்ரீம் ஃபீல்டு டோனட் ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த அருமையான சாக்லேட் எப்படி உருவாச்சுன்னு கூட நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ஃபைவ் ஸ்டார் பஜ்ஜி செய்ய தேவையான பொருட்கள்: ஃபைவ் ஸ்டார், மைதா, முட்டை, சர்க்கரை, டூத்பிக், உப்பு, ஃபுட் கலர். இப்போ இந்த சாக்லேட் கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு டூத்பிக்கில் பிக் பண்ண வேண்டியதான். இந்த சுவையான சாக்லேட் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த சாக்லேட்டை தயாரிக்க முக்கியமான ஒரு பொருள் கோகோ பீன்ஸ். முதல்ல மத்திய அமெரிக்காவில் தான் இந்த கோகோ மரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுவும் இந்த உலகம் ரொம்ப நாளாக அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்த மாயன்ஸ் தாங்க கண்டுபிடிச்சாங்க. முதல்ல இந்த கோகோ மரத்தோட பழத்தை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதோட பீன்ஸை தூக்கி போட்டுடுவாங்க. ஒரு நாள் பழத்தை சாப்பிடும்போது அதில் இருக்க பீன்ஸையும் சேர்த்து கடிச்சிட்டாங்க. அந்த பீன்ஸ்லேருந்து வெளிவந்த நறுமணத்தை பார்த்து மாயன்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் அந்த பீன்ஸ் அரைச்சி பவுடர் பண்ணி மிளகையோடு சேர்த்து ஒரு ஸ்பைஸியான ட்ரிங்க் பண்ணி குடித்தாங்க. ஒரு நாள் அந்த மாயன் கூட்டத்தை சேர்ந்த டாக்டரோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அப்போ அந்த டாக்டர் கோகோ பவுடரோட பாலும் தேனும் கலந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்தாங்க. உடனே உடம்பு சரியாயிடுச்சு. அதை பார்த்த மற்ற எல்லாருமே டெய்லியும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. காலம் போக போக படிப்படியாக டெவலப் ஆகி நிறைய கம்பெனிஸ் உள்ள வந்து இந்த கோகோ பவுடரோட மில்க்கும் சேர்த்து படிப்படியாக சாக்லேட் பாராக உருவாக்குனாங்க. இப்படி தாங்க இந்த சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் உருவாச்சு. Thank you.
திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க, ஏன்னா மாவு உடஞ்சி சாக்லேட்ஸ்லாம் வெளில வந்துடும். இவ்வளோ தாங்க நம்ம ஃபைவ் ஸ்டார் பஜ்ஜி ரெடி. உண்மையாக சொல்கிறேங்க, கடையில் வாங்குற டோனட் மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.